வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ வரும்போது என்னாச்சும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக அப்படியே ஸ்டோரேஜ் முடிஞ்சு ஃபார்மேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கிளியர் பண்ணிவிட்டு மௌடி நான் வந்துட்டு பாதி தூரம் வந்தாச்சு. அதை வந்துட்டு உள்ளே போக வேண்டிய நேரத்தில் நான் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே போகும்போது அந்த மீதி ரோட்டில் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போதைக்கு நான் அதெல்லாம் காமிக்க முடியாது, ஏன்னா மௌடி திரும்பியெல்லாம் போக முடியாது. உள்ளே போக முடியுமான்னு கூட தெரில. உள்ளே இந்த ஊர் மக்கள்கிட்டலாம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா உள்ளே போக முடியாது, ஃபைன் போடுவாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பிடிச்சிடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி தான் நாங்கள் போகிறோம். ஓகேவா, மித்தபடி குளிக்க முடியுமான்னு சொல்லி தெரியல, உள்ளே போனால் தான் தெரியும். அதனால் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டன் டச் பண்ணிவிடுங்க. ஓகே ஐயோப்பா, ரோடு எல்லாம் செமையாக இருக்குது. ரைட்டா லெஃப்டா? ரைட்டா லெஃப்டா? ஓகே, வரும்போது எல்லாமே இந்த தோட்டம் மாதிரி தான் ரோடு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதை விட ரொம்ப குட்டி ரோடு, ஒரே ஒரு வண்டி, எப்படி சொல்கிறது, ஒரு ரெண்டு வண்டி தான் போக முடியும்போல அந்தளவுக்கு இருந்துச்சு. வாட்ட ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, போகும்போது அது காமிக்கிறேன். ஆனால் போகும்போது காமிச்சா வரும்போது இருந்த அளவுக்குலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபீலிங் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை, அந்த மலையோட வியூலாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு பென்சில் வச்சு வரைஞ்சி வச்ச மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ அவன் ஸ்பீடாக வருவாங்க, நான் ஃபோன் தெரிச்சிடும் அப்புறம். ஓகே இப்போ பாருங்கள், அப்படியே போயிட்டுருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் பக்கத்தில் வந்தாச்சு, போக முடியுமான்னு தெரில. அந்த ஊர் மக்கள்கிட்ட கிட்டதுக்கு ஒரு நாலஞ்சு பேர், ஒரு அண்ணனுங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு அங்கே போக முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க தண்ணி அடிச்சிருந்தாலும் இங்கே வந்து நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் போகலாமா நம்ம யோசித்தேன். சரி அப்படியே போய் பார்த்துட்டு நம்ம வந்துடலாமே, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். போவோம், எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ போவோம். லெஃப்டா ரைட்டா? ஸ்ட்ரெயிட் ரோடா? ஓகே, அப்படியே நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். அப்படியே இதே மாதிரி தான் நம்ம வரும்போது நிறைய வியூவெலாம் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்க அங்கே வாருங்க. இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் என்ன அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருந்துச்சு, இங்கே லைட்டாக தான் காமிக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த வியூ தெரியும்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. காமிக்கிறேன் அந்த மலையை பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. அவங்க ஸ்டார்டிங்கில் ரெக்கார்டு பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன் நம்மக்கிட்ட கேமரா ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம மலைக்கு அடிவாரத்தில், அதாவது மலைக்கு பக்கத்தில் கீழே வந்துட்டோம், போயிடுவோம் பார்க்கலாம், போயிட்டோம். ஆனால் இருந்தாலும் என்ன சொல்ல, நமக்கு எப்படி போவோம் எப்படின்னு வந்து சுத்தமாக தெரியல. உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். வீடியோ எல்லாமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேவா, எடிட்டிங் பண்ணும்போது தான் நான் எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் இருந்தாலும் எவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு இந்த எடிட்டிங் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குவாங்க, சூப்பராக இருக்குல்ல. ஃபோன் தெரிச்சிருமே, ஃபோனை பிடிச்சிக்கலாமா? சரி இந்த ஃபோன் வேணும் வேணும், சூப்பராக இருக்கு. அங்கே வாங்க, எப்படி சொய்யி இப்படி இறங்கி இப்படி ஏறுதுல, அங்கே அங்கே வேணாம் ஜி, அவங்ககிட்ட வேண்டாம். அதுதான் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும் நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? கேட்கலாமா? கேட்கலாம் ஜி. அண்ணா வைதேகி ஃபால்ஸ் எப்படின்னா போகிறது? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஒருத்தங்கிட்ட வழி கேட்டோம், அவங்க வந்து சொன்னாங்க ஸ்ட்ரெயிட் தான். நிறைய வண்டி வருது, அதனால் ஸ்ட்ரெயிட்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே ரோடு சூப்பராக இருக்குது, அழகாக ஓட்டலாம், சூப்பராக இருக்கல ரோடு. அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த வைசர் தான் நான் நிறையா எல்லா விலாகுலேயும் இது மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணும், எந்தளவுக்கு தெரியுது வீடியோ, எந்தளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி தெரில, பார்த்துப்போம் உங்களுக்கு. ஆனால் நான் அங்கே அந்த ரோட்டில் உங்களுக்கு காமிச்சிருந்தா சூப்பராக இருந்துக்கும். பட் இருந்தாலும் வைதேகி ஃபால்ஸுக்கிட்ட இப்போ வந்துட்டோம், அதனால் இந்த ரோடு உங்களுக்கு காமிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். எந்தளவுக்கு தெரியுதுன்னு கூட தெரில, அது தெரியாமல் தான் நான் பாட்டு போயிட்டுருக்கேன். பார்த்துப்போம் எவ்வளோ தூக்கிட்டு போகிறோன்னு தெரில. எல்லோரும் ஸ்ட்ரெயிட்டுங்கிறாங்க, ஆனால் அங்கே ஒரு சில ஸ்டார்டிங்கில் வந்து கேட்டதுக்கு வந்து இதுக்குள்ளே போக முடியாது, பிடிப்பாங்க, ஃபைன் கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி எதாக இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி போனேன். உங்ககிட்ட கேட்கலாமா? யார்கிட்ட கேட்கலாமா? யார்கிட்ட கேட்கலாமா? இல்லை போயிட்டே இருக்குது, இது மேலே வழியே இல்லை. ஸ்ட்ரெயிட் ரோடு ஓய், இதுதான் வைதேகி ஃபால்ஸ் ரோடாமா கைஸ்? ஓகே, என்ன போனால் போய்கிட்டே இருக்குது, ஏய்ஸ் இப்போ போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஃபைன் கட்டணும் அப்படி இப்படிங்கிறாங்க. அதான் எங்கே? ஓகே, நம்ம இப்போ வைதேகி ஃபால்ஸுக்கு கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வரும் கீழே தண்ணி. ம், ஐஸ் இப்போ நம்ம வந்துட்டு வந்தாச்சு, கீழெலாம் வண்டியெலாம் கழுவிட்டுருக்காங்க. போவோம், போய் கேப்பா இருந்தாலும் முடிஞ்சு கைஸ்.
ஃபால்ஸ் கிட்டேயே வந்தாச்சு. இறங்குங்க. கைஸ் இதுதான் வைதேகி ஃபால்ஸ், அதாவது இந்த செக் பாயிண்ட் இதுதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே போகணுன்னா இது இப்போதைக்கு க்ளோஸ் ஆமாம், இது வந்துட்டு இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு உள்ளே போக முடியாது. ஓகே, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஆனால் உங்களுக்கு ரோட்லாம் காமிக்கிறேன், போகும்போது அந்த நம்ம மிஸ் பண்ண அந்த கிளிப்லாம் காமிக்கிறேன். ஓகேவா? சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டச் பண்ணிட்டு இருங்க. நம்ம போகிற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இது வந்து பாறையெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே, நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். சரி வாங்க. ஓகே, இப்போ நம்ம கிளம்பி வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் எட்டி பார்க்கலான்னு போன பார்த்துட்டு நம்மளை ஃபுல்லாக நினச்சிட்டாங்க. இந்த கிளைமேட் வேறு, இப்போ வேறு மழை வர மாதிரி இருக்கா, லைட்டாக குளிருது. ஓகேவா? ஆமாம், நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இந்த வழியில் நின்று மாட்டினோம், இந்த வழியில் தான் வந்தோம். ஆனால் அந்த வழியில் லைட்டாக குளிருது. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாட்டி ஜாலியாக போயிடலாம். ஓகேவா? இந்த போகிற வழியை உங்களுக்கு வியூ காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இது அப்படியே நான் இந்த வெளியே போய் அதுக்கப்புறம் நான் இந்த இதுக்கு கேமரா ஆஃப் பண்ணிடுவேன். இந்த லெஃப்டில் தான் மேலே லைட் எடுத்து 4 கிலோமீட்டர் ஈஸ் ஆகாம அந்த வழியே போனா. அப்படியா? ஆமாம், 4 கிலோமீட்டர் ரீச் ஆகும். ஆமாம். ஓகே கைஸ், அப்படியே நம்ம நைட் எடுத்து 4 கிலோமீட்டர் போனால் ஈஸியாக, பட் இருந்தாலும் வேண்டாம், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? மெயின் ரோட்டுக்கு போயிட்டு அப்படியே நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணோம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீடியோ கேமரா காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு கிளியராக புரியும், ஏன்னா பாதியோட இது பண்ணால் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி தான் நான் வந்து ஃபுல்லாக ஃபார்மெட் அதாவது டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இதெல்லாம் காமிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டன் டச் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி வரும். பா, அல்டிமேட் வேற மாதிரி இருக்கு ரோடு. நம்ம இந்த இடத்துக்கு ஒரு டைம் நைட் டைமில் வரலாம் சுற்றிட்டு, ஆனால் அது வந்துட்டு இப்போதைக்கு நடக்குமா தெரில. என்ன அந்த இப்போ வந்தாங்க சிரிக்கிறாங்க. ரோட்ல வந்துருக்காங்களா? நம்ம போ, நம்ம டக்குன்னு வாரம் கட்டினாங்களே, அது சிரிக்கிறாங்க அந்த அக்கா. தமிழா தெரியல, வந்து காயில் ஓட்டி பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் போயிட்டு இருந்தாங்க. நட் ரோட்ல வந்துட்டு இருந்தாங்க, டக்குன்னு சிரிச்சாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கேமரா ரெக்கார்டாக இருக்குன்னு தெரியல. ஒரே நிமிஷம், கேமரா ரெக்கார்டாக இருக்குன்னு பார்த்து ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இல்லை ஃபோன் தெரிக்க போகுதுன்னு தெரியல. லெஃப்டா ரைட்டா? ஓகே, அப்படியே நம்ம வந்து கூகுள் மேப் போட்டிருக்கனால அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த இதுக்குள்ளே தவறு கிடைக்கலான்னு சொல்லி எனக்கே அதிசயமாக இருக்குது. இந்த இடத்துல தனிக்கல இருக்கோமா? ஏய், வண்டி வேறு குளிப்பாட்டிலேன்னு சொல்லி மனசங்கடமாக இருக்குது. அந்த டிராக்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு வண்டி குளிப்பாட்டி இல்லாமான்னு பார்த்தேன். இந்த இடத்துல தான் ஃபோன் தெரிச்சு. ஆமாம், எனக்கு இந்த இடத்துல தான் அங்கே ஃபோன் தெரிச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு ஆஃப் பண்ணிட்டு நான் வீடியோவில் கேப்சர் பண்ணதை பார்க்குறேன், எந்த இடத்துல எனக்கு ஃபோன் தெரிச்சு விழுக்க போச்சு அப்படிங்கிறது. ஏய் கண், ஐயோ, ஏன்னா நம்ம குளிக்குள்ள ஏற்றக்கூடாது, ஃபோன் தெரிச்சு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்துட்டு ஒவ்வொரு தப்பும் செய்ய செய்ய தான் இன்னொரு நம்ம சரின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் ஒவ்வொரு இதாக தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். திடீர்னு நம்ம வந்துட்டு மைக்கு கரெக்ட் ஆகுது, போன வீடியோ கரெக்டாக இருக்கும், அது ஒன்று இது பண்ணால் தான் இன்னொன்று வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அது ஆகிறதுக்குன்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது ஆகட்டும், ஆகிற வரைக்கும் ஆகட்டும், நம்ம வந்து ஒன்றுனா தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுனா தெரிஞ்சுக்கிற ஒரு பிரச்சனையும் கிடையாது, வாட் நம்ம வாட்டு ஒன்றுனு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒட்டுக்காக தெரிஞ்சுக்கிட்டா தான் பிரச்சனை. ஓகேவா? கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி தூரத்துக்கு வந்தாச்சு, போயிட்டுருக்கோம், போவோம், போகிற வரைக்கும் போவோம். எனக்கு வந்து இந்த இது எப்படி இருக்குது, அதாவது இந்த வியூ, இந்த வண்டியோட இந்த வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த அந்த உங்கள் பாருங்க, அங்கே தெரியும் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போனோம், செம்மையாக இருந்துச்சு. பட் இந்த ரோட்டில் ஆளே இல்லாதனால சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஆள் இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் நம்ம யோசிச்சு யோசிச்சு போக வேண்டியதாக இருக்கும், ஆள் இல்லாதனால நம்ம ஜாலியாக போயிட்டுருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வரும் வியூபிள் மேப் பாருங்கள். வியூவெலாம் நல்லாயிருக்குன்னு நம்பி நம்புகிறேன், நீங்களும் நம்பி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணி விட்டுங்க. வளைந்து செல்லும் போது
கைஸ் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரூவெல்லாம் புது வண்டி தானே, அதனால் லைட்டாக உள்ளெல்லாம் ஸ்க்ரூவெல்லாம் பட்டக் பட்டக்குன்னு சவுண்டு கேட்டே இருக்கு இடையில இடையில. அது மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட் சீரிஸ் வரும்போது சொல்லணும். அப்புறம் வந்து என்ன வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் லவ்யல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் முக்கியம், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ்யல் பை பை.